ஹலோ, நான் ஷைனி சுரேந்திரன், ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட். இப்போ எல்லாரும் கோவிட் லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருக்கோம் இல்லையா? 21 டேஸ் வீட்டில் தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. ஸோ இந்த டைமில் எந்த மாதிரியான டயட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத தான் டிஸ்கஸ் பண்ணணும். இன்ஃபேக்ட் நாங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் வீட்டில் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பொதுவாக வந்து இந்த டைமில் வந்து வெயிட் கெயின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இட்ஸ் டாப் ஆஃப் த மைண்ட். ஓகே, இட் ரியலி டோன்ட் வாண்ட் டு கெயின் வெயிட். ஸோ அதுக்காக வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிகிட்ருக்கேன். காலையில் சீக்கிரமாக எழுந்துடுறோம், 6 o'clock எழுந்துடுறோம், மொட்டை மாடிக்கு போய் வாக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, குழந்தைங்கள்லாம் சேர்ந்து ஸ்ட்ரெச்சஸ்ஸு அப்புறம் ஜம்பிங் ஜாக்ஸ் அந்த மாதிரியான ஒர்க் அவுட்ஸும் போய்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம். இது தவிர்த்து வீட்டில் உள்ள எல்லா வேலையும் அதுதான் செஞ்சுட்ருக்கேன். அதாவது பெருக்கிறது, துடைக்கிறது, டாய்லெட்ஸ் க்ளீன் பண்ணுறது, அதுவுமே அப்புறம் பூஜா ரூம் க்ளீன் பண்ணுறது, ஷெல்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிறது, அந்த ஆக்டிவிட்டியும் இருக்குது. ஸோ டெய்லி பெருக்கி துடைக்கும் போது ஒரு குட் சங்க் ஆஃப் கேலரிஸ் பர்ன் ஆயிரும். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, டயட் அப்படின்னு வரும்போது ஒன் திங் தட் வி ஆர் ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது. ஸோ காலையில் 6 மணிக்கு எழுந்திக்கிறோம் அப்படின்னா பிஃபோர் 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிடுறோம். ஸோ நாங்கள் பேசிக்கலி என்ன எடுத்துக்கிறோம்னா, காலையில் எழுந்த உடனே ஒரு 5 பாதாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கப் காஃபி. காஃபி வந்து ஜஸ்ட் 1/2 cup தான், 1 cup கிடையாது, 1/2 cup. அதில் வந்து ஒரு 1/2 teaspoon சுகர் இல்லைன்னா அந்த நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 1 முட்டை இல்லைன்னா 2 முட்டை, இல்லை இப்போ 1 முட்டை எடுத்துக்கிட்டாந்தால் 1 cup ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இல்லை அடை மாவு, பெசரட்டு மாவு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் சாப்பிட்றது, ஏதாவது ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்து இன்பிட்வீன் பசிச்சதுன்னா நிறைய தண்ணி தான் குடிக்கிறோம். ஸோ தேவையில்லாமல் எந்த ஸ்நாக் எதுவுமே எடுத்துக்கிறது கிடையாது. லஞ்ச் வந்து 12:30 to 1 நாங்கள் வந்து முடிச்சிடுறோம். ஸோ கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிறோம், ஜஸ்ட் ஒரு கைப்பிடின்னு சொல்லலாம். கொஞ்சம் ரைஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி கூட்டு இல்லை சாம்பார் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பருப்பு பேஸ்ட் குழம்பு வச்சு தான் சாப்பிட்றோம். காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, குருமா கம்ப்ளீட்டாக கிடையாது. ப்ரோட்டீன்காக வந்து எக் காலையில் சாப்பிட்லன்னா மத்தியானத்துக்கு வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். வத்தல், வடகம், அப்பளம் சுத்தமாக கிடையாது, கம்ப்ளீட்லி கட். ஓகே, தென் ஈவினிங் வந்து திருப்பியும் கொஞ்சம் ஏதாவது ஃப்ரூட்ஸு, ஸோ கமலா, ஆரஞ்சு, கொய்யா இந்த மாதிரியான ஃப்ரூட் தான் சாப்பிட்ருக்கேன். அதே மாதிரி மாதுளம்பழம் கூட வந்து ஒரு 1/2 மாதுளம்பழம் அந்த மாதிரி எடுத்து அது சாலட்லேயும் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அப்புறம் நைட்டு டின்னர் வந்து 8 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடுவோம். ஆனால் அந்த டின்னருக்கு முன்னாடி மொட்டை மாடியில் போய் ஒரு 1 hour வாக் பண்ணுறோம். வாக்கிங் அப்படி இல்லைன்னா ஸ்குவாட்ஸு, லஞ்சஸ்ஸு அந்த மாதிரியான எக்ஸசைஸ், இல்லைன்னா குழந்தைங்க கூட விளையாடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டின்னர் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் கோவிட் லாக்டவுன் ஃபேஸை வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தண்ணி நிறைய குடிங்க. ஒரு நாளைக்கு 3 to 4 liters ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க, ஏன்னா சம்மர் ஆரம்பித்தாச்சு. அப்புறம் மோர், லெமன் ஜூஸ் வித் சால்ட், இல்லைன்னா க்ரீன் டீ, ரசம், இது மாதிரியான லிக்விட்ஸ் எடுத்துக்கோங்க. டீ காஃபி வேண்டாம், பிகாஸ் டீ காஃபியில் உங்களுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணுவீங்க, பால் நிறைய எடுத்துப்பீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஜஸ்ட்டு ஒரு கப் எடுத்துக்கிட்டால் போதும் டீ ஆர் காஃபி, அதுக்கு மேலே வேண்டாம். அடுத்து வந்து ஸ்நாக்ஸ், வீட்டில் என்ன ஸ்டாக் பண்ணி வைக்கிறீங்க அதுங்கிறது ரொம்ப முக்கியம். போர் அடித்தா கிச்சனில் போய் பார்க்கணும்னு தோணும். ஸோ பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா கமலா, ஆரஞ்சு, கொய்யா இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து உப்பு கடலை இருக்கீங்களா, அது மசாலா பொரி வேணால் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பேல் பூரி, நீங்கள் நிறைய ஸ்ப்ரவுட்ஸு, கியூக்கம்பர், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கேரட்டு, பீட்ரூட் இது எல்லாத்தையும் போட்டு வீட்லேயே பேல் பூரி கூட பண்ணிக்கலாம், அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து அஃப்கோர்ஸ் வில் பி நட்ஸ், பாதாம் இல்லைன்னா அக்ரூட், ஜஸ்ட் ஒரு 5 pieces அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் நிறைய ஸ்டாக் பண்ணிக்கோங்க, மெயின் அதுதான். அடுத்து வந்து டைமுக்கு சாப்பிடுங்க, ஏன்னா அந்த ஷெட்யூல் தப்பிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து யூ வில் டென் டு ஓவர் ஈட். ஸோ அதனால் நிறைய லிக்விட்ஸ் எடுத்துக்கோங்க, லோ கேலரி லிக்விட்ஸ். அதனால தான் ரசம், பட்டர் மில்க், லெமன் ஜூஸ், க்ரீன் டீன்னு சொன்னேன். அப்புறம் குவான்டிட்டி வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. 1 இட்லி 1 தோசை இல்லை 2 இட்லி 2 தோசை, ஆனால் நிறைய வெஜிடபிள்ஸ் சாம்பாரில் எக்கச்சக்கமாக வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி அந்த மாதிரி சாப்பிடுங்க. வெஜிடபிள்ஸ் கிடைக்கலனா பருப்பு வகையை நீங்கள் டிபெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சுண்டல் இல்லைனா கூட்டு அந்த மாதிரியானது, இல்லை பருப்பு ஊசலினா கூட இட் இஸ் ஸ்டில் ஃபைன். ஓகே, ஸோ இந்த டிப்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். மெயின் திங் இஸ் டைமுக்கு தூங்கணும். 8 to 10 o'clock அதான், இப்போ 8 o'clock நீங்கள் டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 10:30 டின்னரை சாரி படுத்து தூங்கிடுங்க. டைமுக்கு தூங்கி டைமுக்கு எழுந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி வீட்டு வேலையும் செஞ்சு கொஞ்சம் எக்ஸசைசஸும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் இந்த ஃபேஸை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ண முடியும்.